ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண், இறுதி மதிப்பெண் கணக்கீடு குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பள்ளிக்கல்வி 2020-21 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு அந்த இறுதி மதிப்பெண் வழங்குதல் குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்று, மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் குறித்து குழு அமைக்கப்படும் என்றும், அதன் அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதி மதிப்பெண் வழங்குவது சார்ந்து குழு அமைக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டது. அவ் அரசாணையில் 8 முதல் 10 முடிய உள்ள உறுப்பினர்கள் தேர்வு செய்ய பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்குமுறை குறித்து கார்கலா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உஷா அவங்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை செயலாளர் டி கார்த்திகேயன் சார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கௌரி சார், ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்குமுறை குறித்து தலைமை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் தலைமை ஆசிரியர்கள் உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, உறுப்பினருடைய முகவரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு மதிப்பீடு முறை குறித்து அந்த பரிந்துரை வந்து கொடுப்பாங்க. மேற்கொண்ட தலைமை ஆசிரியர்கள் இப்பொருள் குறித்து மாணவர்கள் தேர்ச்சி வழங்கும் விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான ஆவணங்களின் அடிப்படையில் எந்தெந்த அளவிற்கு மந்தமான முறையில் நடைபெறுத்த ஏதுவாக இருக்கும் என்ற விவரங்களுடன் தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. இக்குழுவின் தலைவரால் வழங்கப்படும் பணிகளை உடனுக்குடன் மேற்கொண்டு அவ்வப்போது நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று தக்க ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்குமுறை குறித்து ஒரு 3 தலைமை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், பள்ளிக்கல்வி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு, தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மாணவர்களுடைய நலன் கருதி 2020-21 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுகள் ரத்து, மாணவர்களுக்கான அந்த இறுதி மதிப்பெண் வழங்குவது குறித்து குழு அமைத்து ஆணை வெளியிடப்படுகிறது. ஸோ ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாகவும், மேலும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு குழு ஒன்று அமைத்து இது குறித்து ஆய்வு செய்து வருகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இறுதி தேர்வு மதிப்பெண் வழங்கப்படும் எனவும், அவ்வாறு வழங்கப்படும் மதிப்பெண்களை கொண்டு மட்டுமே தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் சேர்க்கை நடைபெறும். ஸோ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் மேலே 2வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது குறித்து முடிவு செய்ய ஏதுவாக பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைப்பதற்கு அக்குழுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்ய அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த உறுப்பினர்கள், அரசு முதன்மை கல்வி செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை, அதேமாதிரி அரசு முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் கார்கலா உஷா, உயர்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா டி கார்த்திகேயன் சார், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதாவது கௌரி சார். ஸோ இந்த உறுப்பினர்கள்லாம் இதில் இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வி ஆணையர், இயக்குனர் அரசு தேர்வுகள் துறை இயக்கம், இயக்குனர் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், இயக்குனர் மெட்ரிக் கல்வி இயக்கம், தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி, தலைமை ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளி, தலைமை ஆசிரியர் சுயநீதி பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் என்ன ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது அந்த கல்வியாண்டு 2020-21 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த இறுதி மதிப்பெண் வழங்குதல் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் 3 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செஞ்சுருக்காங்க. 3 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செஞ்சுருக்காங்க. அதுக்கான அந்த அரசாணையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் இருக்காங்க, ஏற்கனவே உயர்மட்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க உங்களுக்கு வந்து தெரியும். அதில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் கார்கலா உஷா மேடம், அதே மாதிரி உயர்கல்வித்துறை செயலாளர் டி கார்த்திகேயன் சார், அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி சார் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 தலைமை ஆசிரியர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அந்த மதிப்பெண் வழங்குமுறை குறித்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்குமுறை மதிப்பெண் சான்றிதழ் குறித்து ஒரு 10 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமித்து
தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அரசு முதன்மை கல்வி செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை கார்க்லா உஷா மேடம் அவங்க ஒரு உறுப்பினர். அதே மாதிரி அரசு முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறை செயலாளர் அதாவது டி கார்த்திகேயன் சார் அவர் ஒரு உறுப்பினர். அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பள்ளிக்கல்வி ஆணையர் இயக்குனர் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் உஷாராணி மேடம். அதே மாதிரி இயக்குனர் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இயக்குனர் மெட்ரிக் பள்ளி இயக்கம் தலைமை ஆசிரியர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அரசு உதயபுரம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சுயநிதி பள்ளி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமித்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த உறுப்பினர்கள் இந்த உயர்மட்ட குழு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண்கள் மதிப்பெண் சான்றிதழ் குறித்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா 10, 11 அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பில் நடத்தப்பட்ட அந்த செய்முறை தேர்வு அடிப்படையில் இந்த மாதிரி ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்கும் முறை குறித்து ஒரு 10 உறுப்பினர்கள் கொண்ட அந்த பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 மாணவர்களுக்கு எதன் அடிப்படையில் வந்து மதிப்பெண் கொடுக்கலாம் எப்படி மதிப்பெண் சான்றிதழ் வந்து வழங்கலாம்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அதே மாதிரி தேர்வுகள் துறை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான அந்த மதிப்பீடுகள் குறித்து அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 10th அதே மாதிரி 11th மார்க் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செய்முறை தேர்வு மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுமே வந்து வெளியாயிருக்கு. இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது வந்து என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்காங்க யூனிட் டெஸ்ட் வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய சிஓ வந்து ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக ரிவிஷன் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்லாம் வந்து நடக்கலை. அதாவது 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி ஜனவரி மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கும். அந்த 3 ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் கரெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு அந்த தேர்வுலேருந்து மதிப்பெண் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்போ 12th ஆல் பாஸ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க 11th எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க அதிலிருந்து இந்த மாதிரி மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் கொண்ட அந்த குழு வந்து அமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமை ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ 10th மார்க் எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதே மாதிரி 11th மார்க் எடுக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் முறைகளை குறித்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ இன்றைக்கு ப்ளஸ் 2 மாணவர்களுக்கு லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் வந்து இதுதான். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.